100 வயது வரை உயிர் வாழ்வதே சாதனையாக கொண்டாடப்படும் இந்த காலத்தில் 108 வயதில் கல்வி கற்று 197 மதிப்பெண் பெற்ற மூதாட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தை பூர்வீகமாக கொண்ட கமலக்கண்ணி என்ற மூதாட்டி குடும்ப வறுமை காரணமாக தனது 2 வகுப்பில் படிப்பை நிறுத்திவிட்டு கேரளா மாநிலம் வண்டன்மேடு பகுதியில் குடும்பத்துடன் குடியேறி ஏலத்தோட்டத்தில் வேலை செய்து வந்துள்ளார். குடும்ப வறுமையின் காரணமாக தனது படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கல்வி கற்க முடியாத நிலையில் இருந்துள்ளார். தனது சிறு வயது முதலே ஏலத்தோட்டத்தில் கடுமையாக வேலை செய்து கடின உழைப்பால் தற்போது 100 வயதை கடந்து 108 வயதில் உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல கேட்கும் திறன் மற்றும் பார்வை திறனுடன் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் சிறு வயதில் குடும்ப வறுமை காரணமாக தன் படிப்பை தொடர முடியாத வருத்தம் இருந்து வந்த நிலையில் கேரளா அரசு சார்பில் கேரளா மாநிலத்தில் சம்பூர்ண சாஸ்திரா என்ற எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் வயது முதிர்ந்தவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகின்றனர். இந்த திட்டம் குறித்து அறிந்து இந்த திட்டத்தின் மூலம் எப்படியாவது கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கமலக்கண்ணி இந்த திட்டத்தில் இணைந்து கல்வி கற்க ஆரம்பித்தார். 108 வயதிலும் இந்த திட்டத்தில் இணைந்து கல்வி கற்கும் ஆர்வம் கமலக்கண்ணியிடம் இருந்ததை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கமலக்கண்ணியை வெகுவாக பாராட்டினர். இந்த திட்டத்தில் இணைந்து கல்வி கற்று தமிழ் மற்றும் மலையாளத்திலும் எழுத கற்றுக்கொண்டு சமீபத்தில் எழுத்தறிவு திட்டத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் 197 மதிப்பெண்களை பெற்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். இவரது இந்த முயற்சியை கேரளாவைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினரும் பாராட்டி வருகின்றனர். கல்வி கற்க வயது தடை இல்லை என்ற சொல்லை சொல்லாக எடுத்துக் கொள்ளாமல் செயலாக்கி காட்டிய 108 வயது மூதாட்டி கமலக்கண்ணி பலருக்கு உதாரணமாக இருந்து சாதனை படைத்துள்ளார். கமலக்கண்ணிக்கு எழுத்தறிவு தேர்வு திட்டத்தால் பாராட்டு கேடயங்கள் வழங்கப்பட்டது. கமலா கண்ணி அடிச்சு முள்ள கொட்டுவோம் பிரதர். ஐயோ தெரியலையே, அது ஒரு எனர்ஜி. கொண்டு வந்து கொடுத்துட்டு வா, வந்து கொடு.